ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல் சவுத் இண்டியன். இன்றைக்கி வந்து ரிப்பன் பக்கோடா தான். ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி மாவு, ஒரு டம்ளர் வந்து பொட்டுக்கடலை மாவு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் வந்து எள்ளு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கோங்க. அதில் நல்லா சுடுற எண்ணெயை வந்து அதில் ஒரு கா கொழு கரண்டி வந்து நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி நம்ம ரிப்பன் பக்கோடா அச்சில் வந்து புளிஞ்சு விட்டோன்னா இதுக்கு மீறி இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சலசலப்பு அடங்கினோன்னே நம்ம வந்து ரிப்பன் பக்கோடாவை எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளவு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடியாக இருக்குன்னு. தான் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா அச்சு இதுதான். இதில் நம்ம மாவு போட்டுடலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், ஓசை வந்து அடங்கிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரிப்பன் பக்கோடா வந்துருச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.